இந்த யோக வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழத் தொடங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிடக்கூடிய தன்மையை இழந்து கொண்டே வருவார்கள். ஒருவேளை உணவாவது ஒரு கைப்பிடி உணவாவது சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. உயர்ந்த வகை பொருட்கள், உயர்ந்த வகை மூலிகைகள் இன்றைக்கு தமிழகத்திலேயே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல, இன்னைக்கு அழித்து விட்டார்கள். அந்த வகையில் இருக்கும்போது உணவை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா உங்களது வாழ்வில் மிக மிக பெரிய பிரச்சனைகளை அது நிச்சயமாக ஏற்படுத்தும். என்னோடய பேர் சரஸ்வதி, நான் அம்பத்தூரில் இருக்கேன். உங்களோட வீடியோலாம் முதல்ல வந்து யூடியூப்பில் தான் பார்த்துட்ருந்தேன், அப்புறம் தான் சென்னை கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். நான் வந்து நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய பேரோடது. பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன், சென்னை கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு தெளிவு, அப்படி ஒரு தெளிவு கிடைச்சிது. அந்த பயிற்சி அட்டன் பண்ணும்போது என்னோடய அந்த நெற்றியில் இருக்கிற அந்த துடிப்பு வந்து என்னால் நல்லா உணர முடிஞ்சு, எனக்கு துடிச்சிது. அதே மாதிரி அந்த முதுகில் இருக்கிறது அதெல்லாம் வந்து அது ஒரு சக்தி வந்து மேலே எழும்புற மாதிரி, இந்த உணர்வு எல்லாமே எனக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் 100% எனக்கு கிடைச்சிது. நான் மைண்டு ரொம்ப தெளிவாக இருக்கேன். இந்த பயிற்சிக்கு அப்புறம் நான் தேடி 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 நிறைய பயிற்சி எடுத்தும் எனக்கு வந்து எங்கேயுமே திருப்தி அடையல. உங்கள் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு முழு மன திருப்தி கிடைச்சிது. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர் வந்து ஒரு தரமான ஒரு, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு வார்த்தை இது இல்லை, ஏதோ உளறேன்னு தெரியுது. அவர் சூப்பர். ஒரு ஆன்மீகத்திலே வந்து எல்லாருக்குமே இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய அபரிமிதமான ஒரு உணர்வு அளிக்கிற அவ்வளோ ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்குது. அவர் மேலும் மேலும் வளரணும். நிறைய பேர் நான் பயனடைஞ்ச மாதிரி நிறைய பேர் பயனடையணும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். யோகிகள் சாப்பாடு சாப்பிடுவதை நிறுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. முதல்ல யோகினா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சராசரி மனித வாழ்க்கையிலிருந்து ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த யோக பயிற்சியையோ அல்லது தவ பயிற்சியோ மிக சரியான வழிகாட்டியிடம் இருந்தோ அல்லது குருவிடம் இருந்தோ உபதேசமாக அல்லது தீட்சையாக பெற்றவர்கள் அந்த சக்தி வாய்ந்த தவ பயிற்சியை பண்ணும்போது மனித வாழ்க்கையிலிருந்து யோக வாழ்க்கைக்கு மாறுகிறார்கள். யோக சாதகர்கள்னு அவங்க பேரை சொல்லலாம், அது யோகவான்கள்னு சொல்லலாம், அல்லது யோகிகள்னு சொல்லலாம், அல்லது மெய்யியல் சார்ந்த உணர்வாளர்கள்னு சொல்லலாம். பேர் நிறையா இருக்குது. இப்போ பொதுவாக கான்செப்ட் என்னென்னா, இந்த யோக வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழத் தொடங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிடக்கூடிய தன்மையை இழந்து கொண்டே வருவார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்த வள்ளலார் போன்றவர்களே, மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்த ஞான சம்பந்தர் போன்றவர்களே, மிக மிக உயர்ந்த கட்டத்தில் இருந்த யோகிகளும் சித்தர்களும் பட்டினத்தார் போன்றவர்களுமே உணவை உண்டு கொண்டு தான் இருந்தார்கள். ஒருவேளை உணவாவது ஒரு கைப்பிடி உணவாவது சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்தோன்னே உயர்ந்த கட்ட யோகியாலாம் ஆயிரல. பயிற்சி பண்ணும்போது சுத்த உஷ்ணம் ஏற்பட்டு உங்களது மூச்சுக்காற்றில் மாற்றம் ஏற்பட்டு இது சில பஞ்சபூத மாற்றங்கள் உங்களது உடலிற்குள் நிகழ ஆரம்பிக்கும். அப்படி நிகழ ஆரம்பிக்கும் போது பசி என்பது தானாகவே குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூணு வேளையும் சாப்பிடுங்கன்னு உங்களை நான் சொல்ல, ஆனால் மூணு வேளைக்கும் அறவை இருக்காது சாப்பிடணும். நீங்கள் சாப்பாடை குறைக்க ஆரம்பிச்சிங்கன்னா குடல் சுருங்கி விடும். குடல் சுருங்க 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 சாப்பாடு பசி எடுக்காத தன்மை கூட போயிடுவீங்க. ஆனால் அல்சர் பிரச்சனை வந்துடும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்க சாப்பிடாமல் ஒரு சில சித்தர்கள் இருந்தாங்கன்னா அந்தளவுக்கு மூலிகைகளை எடுத்துக்கிட்டாங்க. அந்த காலத்தில் அவங்க வந்து காயகல்ப மருந்துன்னு சொல்லி, இப்போ நம்ம சஞ்சீவினின்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா, காயகல்ப மருந்துன்றது உயிராற்றலை அதிகப்படுத்துவதற்காக. ஸோ அந்த சஞ்சீவினியை எப்படி பெறுவது அப்படின்றது உங்களுக்கு நான் கீழே நம்பர் கொடுக்க சொல்லிடுறேன், நீங்கள் கூப்பிட்டு கேட்டுங்க, அது என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டுக்குங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க எடுத்த அளவுக்கு சஞ்சீவினியோ இல்லை அவங்க எடுத்த அளவுக்கு காயகல்பமோ இன்றைக்கி நம்மளாலேயே பண்ண முடியாது. அதுதான் உண்மை, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் அந்த அளவுக்கு உயர்ந்த வகை பொருட்கள், உயர்ந்த வகை மூலிகைகள் இன்றைக்கு தமிழகத்திலேயே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை, இன்றைக்கி அழித்து விட்டார்கள். அந்த வகையில் இருக்கும்போது உணவை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா உங்களது வாழ்வில் மிக மிக பெரிய பிரச்சனைகளை அது நிச்சயமாக ஏற்படுத்தும். எப்போ, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கட்டும், எடுத்துக்கக்கூடிய காய்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், மரபணு மாற்றம் செய்யப்பட்டது, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் குறைவானது, அது மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மையில் இருக்கக்கூடிய மண்ணில் உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஆல்ரெடி அதில் வரக்கூடிய சத்துக்களே கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் அதையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, சாப்பிடாமையே போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
நிலப்பிராணன் சொல்லக்கூடிய லேண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது உங்களது உடம்பிற்கு செல்லாமல் இருக்கும்போது நீங்கள் உங்களது உயிரை கொன்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஸோ உங்களோட லெவலை எப்பயுமே உயர்ந்த லெவல் யோகிகள் சித்தர்களுடைய போய் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. இறைநிலையை சாப்பிட்டு கொண்டும் தாராளமாக அடையலாம். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம தெளிவாகவே நம்ம கிருஷ்ணாத்மா அவர்களோட பேசின வீடியோவில் கிளியராக பேசியிருந்தோம். அந்த லிங்க் வேணால் கொடுக்க சொல்கிறேன். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே அந்த இன்டர்வியூ இருக்கும். சாப்பிட்றத பற்றி கிட்டத்தட்ட ஒரு 300 நாள் சாப்பிடாமல் இருந்து அச்சீவ்மெண்ட் பண்ணவர். ஆனால் அதுக்கப்புறம் சாப்பாடு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறதுனா 300 நாள் சாப்பிடாமல் இருந்த மாதிரி லைஃப்லாம் கூட அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் சாப்பாடு முக்கியம்னு சொல்லி மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சாப்பாடு என்பது யோகவான்களுக்கு மிக 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 அவசியமானது. ஸோ தயவு செய்து நீங்கள் சாப்பாடை நிறுத்தக்கூடாது. சாப்பாடை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் 2 வேளை கூட சாப்பிடுங்க, உங்களை நான் வேணான்னு சொல்ல, ஆனால் அரை வயிறுக்கு சாப்பிடுங்க, அப்போ தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சாப்பாடை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணக்கூடாது. சாப்பாடை என்னைக்கு நீங்கள் அதிகமாக அவாய்ட் பண்ணுறீங்களோ அப்போ யோக பயிற்சி செய்வதற்குண்டான உடலை இழந்து விடுவீர்கள். ஆற்றல் என்பது உடலில் நிற்காது, பல நோய்களை அது கொண்டு வந்து விடும். அதனால் ஆல்ரெடி உணவு முறைகளை எப்படி எடுக்கணுன்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், அதை கிளியராக பார்த்துருங்க. நவதானியங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், மற்ற விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், குறிப்பாக இந்த யோகிகள் என்பவர்கள் இந்த உயிர் ஆற்றல் அதிகப்படுத்தினால்தான் உடம்பில் என்பது ஆற்றல் என்பது தங்கும்ன்றதுக்காக அந்த சஞ்சீவினி அப்படின்ன கூடிய இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின HACCP, அது மட்டும் இல்லாமல் GMP, ISO ஸ்டாண்டர்ட் வாங்கின சர்டிஃபிகேட், FDA ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்னு சொல்லி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வாங்கின வள்ளலார் இதை அமிர்தம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அமிர்தத்தை டெய்லி நீங்கள் உங்களது லிக்விட் ஃபார்மில் நீங்கள் உங்களது உணவு முறையோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த உடல் என்பது காயகல்பமாக மாறிவிடும். காயகல்பம்னா என்ன? காயம்னா உடம்பு, புண்ணு கிடையாது, அந்த காயம் வேற. காயம்னா உடல், கல்பம் என்றால் அழியாமல் பாதுகாப்பது. ஸோ இந்த சஞ்சீவினி எனக்கூடிய காயகல்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த உடல் என்பது அழியா தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செல்லும். உடலில் உள்ள பல நோய்களை இது குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உணவு முறையையும், உணவே மருந்து, சஞ்சீவினியும் எடுத்துக்கணும், உணவையும் எடுத்துக்கணும். வெறும் சஞ்சீவினியும் எடுக்கக்கூடாது, வெறும் உணவையும் எடுக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ உணவு முறையையும் எடுத்துக்கொள்ளுங்கள், மிக சரியான உணவு முறையை, சஞ்சீவினியும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டும் சேரும்போது காயகல்பமாக உங்களது உடல் மாறிவிடும், உயிரணுக்களை உற்பத்தி செய்யும், உயிராற்றலை அதிகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.